அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2022-2023. கும்ப ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எத்தகைய பலன்களை வழங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கும்ப ராசிக்கு எத்தனாவது இடத்துல ராகு இருக்கிறார்? 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கும்ப ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது. இந்த 3ஆம் இட ராகுவும் 9ஆம் இட கேதுவும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தகைய பலன்களை வழங்க இருக்கிறார்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பொது பலன்கள் தான். ஜாதகத்தில் கிரக அமைவுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் பலன் மாறும் அப்படிங்கிற பேசிக் கான்செப்டை யாரும் மறந்துடக்கூடாது. ஒரே ராசியில் பல லட்சம் பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே விதமான பலன்கள் நடக்குமான்னு கேட்டால் அப்படி நடக்காது. அவங்க எந்த வருஷம் பிறந்திருக்காங்க, அவங்க வயசு என்ன, அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகள் என்ன, அதை பொறுத்து தான் ஒருத்தருக்கு நல்ல பலனா அல்லது கெட்ட பலனா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். இவை அனைத்துமே பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் மாறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத யாரும் மறந்துவிடக்கூடாது. சரி, பதிவுக்கு போகலாம். மகர ராசியில் நம்ம பார்த்தோம், இப்போ அடுத்து கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். கும்பராசியில் வந்து ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருப்பது என்பது ஜாதகருடைய முயற்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்கும். நேற்று வரைக்கும் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு அதை பண்ணலாம் இதை பண்ணலாங்கிற உயர்வான சிந்தனை நோக்கி ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ எப்படி அவருடைய முயற்சிகள் இவ்வளோ விசுவம் எடுக்குது, இவ்வளோ பெரிய பிராண்டாக திங்க் பண்ணுறாரு அப்படின்னா 3ஆம் இடம் ராகு அவரை அந்த அளவுக்கு வேலைகளை செய்ய சொல்வார். அப்போ 3ஆம் இடங்கிறது எழுத்து. அப்போ ஒரு எழுத்தாளர்களுக்கு அதி அற்புதமான காலகட்டம். 3ஆம் இடங்கிறது தகவல் தொடர்பு. அப்போ தகவல் தொடர்பு ஐடி பீப்புளுக்கு இது சூப்பரான காலகட்டம். அப்போ ஐடி ஃபீல்டிலிருந்து உங்களுக்கு கும்பராசியில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும். பிரம்மாண்டமாக ஐடி தொழில் அவங்களுக்கு செட் ஆகும், பணம் காசு அதிகமாக வரும், கம்யூனிகேஷன் பெருசாக கிடைக்கும். அப்போ பாராட்டு புகழ் எல்லாமே அதிகமாக கிடைக்கும். 3ஆம் இடங்கிறது டாக்குமெண்ட். அப்போ அதிகமான இடங்களை வாங்குவார்கள், அதிகமான பிளேஸ் ஃப்ளாட் வாங்குவாங்க, ஏதோ ஒரு சொத்து வாங்கிட்டே இருப்பாங்க, பத்திரம் செடி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடங்கிறது டாக்குமெண்டேஷன். அந்த இடத்துல ராகு இருக்கிறது என்பது தொழில் கல்வியிலும் சரி, டெலிகம்யூனிகேஷனிலும் சரி, பத்திரப்பதிவு துறையிலும் சரி மிகப்பெரிய உச்சத்தை தருவார். அதே மாதிரி புரோக்கருக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ராகு கேது பெயர்ச்சினால் உங்களுக்கு கும்பராசியில் இருப்பவர்களுக்கு அதி அற்புதமான நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருப்பதுனால டாக்குமெண்டேஷன் தொழில் சார்ந்த விஷயங்களை அதிக அளவு ப்ரொமோட் பண்ணுவார். டெலிகம்யூனிகேஷன் துறையில் பெரிய டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஐடி பீப்புளுக்கு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். 3ஆம் இடம்ங்கிற சகோதரம், இளைய சகோதரம் ஜாதகருக்கு உதவுவார். இளைய சகோதரத்தின் மூலம் ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும், மிகப்பெரிய பணவரவு ஏற்படும். முயற்சிகள் யாவும் பலிதமாகும். யாரும் செய்யாத விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்வதற்கு துடிப்பார். மேஜிக் ஆஃப் திங்கிங் விங் அப்படிங்கிறது போல எண்ணுவதெல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும், முயற்சி பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய இடமாக தான் இருக்கும். அப்போ இவர் கமிஷன் பேசிஸில் இருந்தார்னா கண்டிப்பாக இவருக்கு நிச்சயமாக அந்த தொழில் ஒர்க் அவுட் ஆகும். எழுத்தாளர்களுக்கு சூப்பராக இருக்கும். மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது இடப்பெயர்ச்சி. அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிற நபர்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை தரக்கூடிய காலகட்டம். அப்போ ராகு எந்த இடத்துல இருக்கிறோ அது சார்ந்த புறம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துவார், அகம் சார்ந்த விஷயங்களை மட்டும் பாதிக்கும். அப்போது 3ஆம் இடங்கிறது மாமனார். அப்போ மாமனாருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், இளைய சகோதரருக்கிடையே ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் சார்ந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அகம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே பாதிக்கிறது, புறம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பாதிப்பு இல்லை. அப்போ ராகு என்பது 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது கும்பராசியை பொறுத்தவரை அதி அற்புதமான நல்ல பலன்களையே தருவார். ஜாதகருடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எதை நோக்கி முயற்சி செய்கிறாரோ அதை அவர் அடைந்தே தீருவார். இந்த காலகட்டம் அவருக்கு நன்றாகத்தான் இருக்கிறது, எந்த பாதிப்பும் இல்லை. உடல் விஷயத்தில், உடன்பிறப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்து கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதால் கோயில் உலகத்துக்கு போய்
இறை அனுகூலங்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வடையலாம். பாக்கியஸ்தானம் வேலை செய்யும். இந்த காலகட்டத்தில் இறை உணர்வு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பலிதமாகும். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவீர்கள். ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது ஞானம், ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம். அப்போ ஏதாவது ஒரு ஆராய்ச்சி கல்வி உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணனா வாய்ப்புகள் கிடைக்கும், சிறிது தடைப்பட்டாலும் கிடைத்து விடும். ஆக ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பது என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையே ஜாதகருக்கு மேம்படுத்தி தெரிகிறது. உடல் பலம், மனபலம் அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும். வேண்டியதை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்கும். எதை நோக்கி பயணப்பட்டாலும் அதனுடைய ரிசல்ட் வந்து அளப்பரியதாக இருக்கும். மொத்தத்தில் கும்பராசிக்கு மூன்றாம் இட ராகுவும் ஒன்பதாம் இட கேதுவும் நல்ல பலன்களையே வழங்குகிறார்கள். இருந்தாலும் புறம் சார்ந்த விஷயங்களை கொடுத்தாலும் அகம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ராகுகேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய சிற்சில உபாதைகளை குணப்படுத்துவதற்கு, சரி செய்வதற்கு கல் கர்டன் வழிபாடு, கர்டன் வழிபாடு, காலகஸ்தி சென்று வாருங்கள், நாச்சியார் கோயில் சென்று வாருங்கள், அதெல்லாம் போக முடியாது அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கருடனை வழிபட்டு வாருங்கள், அதுவும் செய்ய முடியாதுன்னா கருட காயத்ரியை தினமும் படியுங்கள், கருடனுடைய படத்தை பார்த்து வாருங்கள், வானத்தில் கருடன் சென்றால் அதை வணங்குங்கள். கருட காயத்ரி இருந்த இடத்துலேருந்தே சொல்லலாம். முடிந்த அளவு கோயில் குளத்துக்கு போய் அந்த வைப்ரேஷனை வாங்கிட்டால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அளப்பரியதாக அற்புதமாக இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு துளி கூட பாதிப்பை தருவதற்கில்லை. உடல் உபத்திரவும் பெரிய அளவில் வேலை செய்யாது. ஆன்மீக வழிபாடு உங்களை உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தும் மரபில் துளி கூட சந்தேகமே வேண்டாம். கடவுள் வழிபாடு ஒன்றே உங்களுக்கு வெற்றியை வாரி வாரி தரும். மொத்தத்தில் கும்பராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் அற்புதமாக இருக்குது. நன்றி.